இன்றைய ஆன்மீக தகவலில் கடக ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை நாட்களில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். கடகராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக திங்கக்கிழமை நாட்களில் விரதம் இருக்கிறது நல்லது. விரதம் அப்படிங்கிறது சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விரதம் கிடையாது. காலை நேரத்தில் நீங்கள் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அந்த காலை நேர சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு முன்பாகவே ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு, அதாவது பெண் தெய்வத்து கோயிலில் நெய்விளக்கு ஏற்றி 3 முறை உங்களுடைய கையால் வந்து தீபாராதனை காட்டிட்டு, அதற்கப்புறம் உங்களுடைய பெயர் நாமாவளியில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அதற்கப்புறம் அந்த கோயிலில் அமர்ந்து ஒரு 5 நிமிடம் அமர்ந்து ஒரு சிறு தியானம், அது வந்து வேண்டுதலாக இருக்கலாம், பிரார்த்தனையாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்றது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். வெளியூராகவே இருந்தால் கூட நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திற்கு, அந்த அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் காலை நேரத்திலேயே இந்த மாதிரியான ஒரு அர்ச்சனை, இந்த மாதிரியான ஒரு வழிபாடு, இந்த மாதிரியான ஒரு தீபாதாரணை, நெய் விளக்கு ஏற்றி தீபாதாரணை காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை நேர உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அதாவது சமாளிக்க முடியாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை சமாளித்து சாமர்த்தியமாக இந்த உலகத்தில் வளம் பெறக்கூடிய பாக்கியத்தை இந்த சந்திர பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் கடுமையான தோஷம் இருந்தது அப்படின்னா, திங்களூர் என்று சொல்லப்படுகிற சந்திர பகவானுடைய கோயிலுக்கு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திங்களூர் என்ற ஊரில் சந்திர பகவானுடைய சன்னதியில் திங்கக்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த திங்கக்கிழமை போக முடியாதவங்க வார நாட்களில் திங்கட்கிழமை என்று சொல்லக்கூடிய சோம வாரத்தில் மதிய நேரத்துக்குள்ளே சந்திர பகவான் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. திங்கக்கிழமை நாளில் போக முடியாதவங்க பௌர்ணமி நாட்களில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த திங்கட்கிழமை பௌர்ணமி நாள் இரண்டுமே தவறி போனால் கூட, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து 3வது நாளில் வரக்கூடிய அந்த 3ஆம் பிறை நாளில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குடும்பம், நல்ல சம்பத்து கிடைக்கக்கூடிய, அதாவது இந்திர யோகத்தை தந்திரமாக அருளக்கூடிய சந்திர பகவானுடைய பூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.